வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறது தேனூர் மண்டபம். சொல்லும் போதே திக்கிப்பா இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, மதுரையில் வைகை ஆற்றுக்குள்ளே இருக்கிறதாங்க. ஸோ இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது, அதை கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கெங்கேருந்து போயிருக்குன்றதை பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைடு போனோம்னா தேனூர் மண்டபம், ரைட் சைடு போனோம்னா தெப்பக்குளம். அப்போ நான் எந்த ரூட்லேருந்து வந்தேன்னா, சூனா ஸ்டோர் அப்படியே வண்டியூர் அந்த பாதையில் வந்து தாங்க. ஸோ லெஃப்ட் எடுத்து உள்ளே போகிறேன். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு ரோடு புதுசாக போட்டிருக்காங்க, அதனால சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ரோடெலாம் இல்லை, இப்போ தான் நான் இந்த ரோடே பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது ரொம்ப சுற்றி வந்துட்டேன். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே ஹிஸ்ட்ரியாக பேசுகிறதுக்கு மாற்றிக்குவோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிறதுக்கு இந்த கம்பீரம் போல் நிற்கிது இல்லையா, ஸோ இதுதான் தேனூர் மண்டபம். ஓரளவு பக்கத்தில் வந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து சீரமைப்பு பணிகள்லாம் நடந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. முன்னாடி இந்த கலர் வண்ணங்கள் பூசுகிறதோ இது மாதிரி ரோடி வசதி போட்டு கீழே இதெல்லாம் பதிக்கலாம் இல்லை, இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்படியே மெதுவாக கீழே இறங்கிட்டு ஒவ்வொன்றா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கடைசியாக ஹிஸ்ட்ரியை சொல்கிறேங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தா எனக்கு வானம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வானத்தோட கலருக்கும் இங்கே உள்ள அந்த மண்டபத்துக்கும் பயங்கரமாக மேட்ச் ஆச்சு. அப்படியே சரி, ஃபஸ்ட்டு சுற்று வட்டாரம் ஃபுல்லாக போவோம் அப்படின்றத பார்த்தேன். மொதல் சைடில் பார்க்கும்போது, இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது, நேர்மைத்தன்மையாக இருக்குது. இங்கிட்டு கொஞ்சம் அப்படியே வர பார்த்தீங்கன்னா கப்பல் வடிவில் இருக்குங்க. நீங்கள் நல்லா கவுன்ஸாக தெரியும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வந்துடுறேன். கரெக்டாக ஆற்று பகுதியோட தண்ணி வர சைடு, அந்த பக்கம் வந்து நமக்கு திருப்பி வர போகிறது இல்லை, அதனால் இந்த சைட்லேருந்து தான் வரப்போகுது. அதனால் அந்த கூர்மைத்தன்மை வைக்கிறதுனால சிதைவு அடைஞ்சிடக்கூடாதுன்றது அந்த காலத்திலே கட்டிட கடையில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மென்ஷன் பண்ணுற ஒரு விஷயம். இப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கப்பல் வடிவில் இருக்குது. இப்போ நான் அப்படியே சுற்றிட்டு முன்னாடி வர்றேன். ஸோ அப்போ உள்ள ஆர்கிடெக்சர்லாம் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக சின்ன ஒரு நுணுக்கம் தான், எப்படியும் பிற்காலத்து வரைக்கும் அது வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவங்க கட்டியிருந்திருக்காங்க. ஒளியை ஏனதானு அதை கட்டி விடுவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் கட்டலை. இல்லைன்னா நம்ம 2024 இதை பற்றி பேச மாட்டோம். ஸோ இன்னும் கம்பீரமாக இருக்கிற காரணம் அப்போ யோசிச்ச அந்த மூளைகள் தான். ஓகேங்க, முன்னோர்கள் விட்டு கொடுத்து போனது. மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எல்லா மண்டபப்படிக்கும் நம்ம தான் காசு கட்டணும் அழகர் வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு. ஆனால் இங்கே மட்டும் அழகர் வந்து வரி கட்டுவார் இந்த தேனூர் மண்டபத்துக்கு அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியை வந்து அழகாக அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் உள்ளே போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் போகிறேன், பட் இங்கே கொஞ்சம் ஆடுகள்லாம் வளர்க்குறதுனால அதோடய கழிவுலாம் இருக்குது. ஸோ மேபி அழகர் வரும்போது கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கட்டிடக்கலையெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன தூண்களும் சும்மா அற்புதமாக இருக்குது. தட்டி கூட பார்த்தேன், அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அப்போ இதுலேயுமே சிற்பக்கலை லைட் லைட்டாக நுணுக்கமாக கொடுத்துருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த பக்கம்தான், நம்ம இறங்குற பக்கம்தான் வந்து கப்பல் பகுதி மாதிரி இருக்கிற பக்கம், ஏன்னா தண்ணி அங்கேருந்து வருது. ஸோ இமேஜினேஷன் பண்ணிக்கும், இப்போ தண்ணி இல்லை, காரணம் ரொம்ப வெயில் காலம்னால. இனிமேல் தண்ணி வரும்போது இமேஜினேஷன் பண்ணுங்கள், இதில் வந்து தண்ணி வருது, இதில் முட்டி தான் உங்களுக்கு அப்படியே மேலே ஏறணும். ஸோ இந்த சைடில் காமிக்கிறேன், இதில் முட்டி அப்படி அவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏறினாலும் இவ்வளோ தூரத்துக்கு தான் ஏறப்போகுது, அதுக்கு மேலேயும் தனி வரப்போதில்ல. ஸோ இதுலேருந்து பாருங்கள் என்ன ஒரு அழகு. வா, இதில் கொஞ்சம் நான் வியந்துட்டேன். இந்த கலருக்கும் இந்த ஸ்கை கலருக்கும் நல்லாவே ஒத்து போச்சு. ஓகே, அப்படியே நம்ம மெதுவாக சுத்த ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த பக்கமாக வந்துருப்போங்க. சில பேர்லாம் வந்து பார்த்துட்டுலாம் போகிறாங்க, நல்லா இருக்கே கொஞ்சம் பார்க்க, ஆற்றுக்குள்ளே இவ்வளோ தூரம் கட்டி இவ்வளோ நாள் இருக்கே அப்படின்ற ஒரு வியப்போடு வந்து நிறையா பேர் பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, அட்ரஸ்ன்னு சொல்லிவிட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு. ஓகேங்க, ஃபஸ்ட்டு நான் வழி தெரியாமல் சுற்றின இடம் தான் இந்த இடம். ஸ்டார்டிங்கில் வந்து நான் தெப்பக்குளம் சைடு போய் அப்படியே பைபாஸ் போய் வந்த இடம். ஸோ இதில் நம்ம ஹிஸ்ட்ரியை சொல்லலாமே, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. எதனால் அது கட்டினாங்க, எதுக்கு அழகர் வந்து வரி கட்டுறாப்புல, அது போக யாருக்கு விமோச்சனம் கிடச்சிச்சு, எந்த முனிவர் வந்து ரிஷிக்கு வந்து தவளை இது கொடுத்தார் அப்படின்றத அதில் பேசுவோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலேருந்து வருவோம்.
அழகர்கோயிலிருந்து மேலே தேவர்கள் ஒரு சின்ன ஒரு பூச்சை நடத்தி அதுலேருந்து ஒரு சொட்டு விழுந்ததாகவும் அதில் அழகர்கோயில் தீர்த்தம் பயங்கரமாக உருவானதும் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஹிஸ்ட்ரி அவ்வளோதான், அதுலேருந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு முனிவர் வராரு, ரிஷி அங்கே பயங்கரமான ஒரு தவத்தில் இருக்கார். இவர் வந்தும் அவர் வரவேற்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தவளையாக மாற்றுறாரு. இதுதான் ரொம்ப மென்ஷன் ஆகுது, தவளையாக மாற்றுறாரு. தவளையாக மாற்றினதுக்கப்புறம் விமோச்சனம்னு ஒன்று வேணும் இல்லையா, அது எப்படி விமோச்சனம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது என்ன பரிகாரம்னா, இந்த தேனூர் மண்டபத்தில் வந்து உனக்கு அழகர் வந்து உனக்கு விமோச்சனம் கொடுத்துட்டு போவார். அது வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, பெருமாள் கோயிலில் வந்து ஏதோ ஒரு பண்ணணும், பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தேனூர் மண்டபத்தில் தான் வந்து நம்ம அழகர் வந்து விமோச்சனம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் கிளம்புவாங்க. ஸோ இதுதான் வந்து மெயினான ஸ்டோரிங்க. அழகர் அங்கேருந்து வராரு, நம்ம ஆற்றுல வந்து இறங்குறாரு. இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இதை மூணு சுற்று சுற்றுவார். வரி கட்டுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் வரி எப்படி கட்டுறாங்கன்னு நமக்கு தெரியலை. அந்த ஹிஸ்ட்ரி அந்த நேரத்தில் எப்படி கொடுக்குறாங்க வாங்குறான்றது நமக்கு தெரியல. அப்புறம் அந்த குளத்துக்குள்ளே நாரை, மீன், தவளை, தவளைக்கு தான் அவர் விமோசனம் கொடுக்குறாரு. ஆனாலும் நாரையை அந்த இடத்துல பறக்க விடுவாங்களே, இன்றைக்கும் ஒரு நாரையை கொண்டு வந்து அந்த இடத்துல பறக்க விடுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த தடவை நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆற்று இறங்குறதுலேருந்து அங்கே போகிற வரைக்கும் நான் அந்த தடவை வீடியோ ஷூட் பண்ணணும். அப்போ தான் வந்து எனக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு இன்னும் உண்மைத்தன்மையாக பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். அப்புறம் ஓவராலாக ஒரு ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா, வைணவத்தையும் சைனமத்தையும் சேகரக்காண்டி தான் திருமலை நாயக்கம் நாயக்கர் வந்து நம்மளை ஒன்று சேர்த்தாப்புல. இது வந்து ஹிஸ்ட்ரி அளவில் உண்மை, சரிங்களா? ஆனால் நம்மளாக உருவாக்கின கதைகள் வந்து தான் இப்போ வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்கு, சரிங்களா? எப்படின்னா அழகர் வராரு, அழகர் வந்து அண்ணனாகவும் அண்ணன் வந்து கலந்துக்கலையானும் ஒரு வீட்டுக்கு போனதாலையும் அதனால மீனாட்சி ஏற்றுக்கலையும் ஒரு கோவப்பட்டு போகிறதாலும் நம்மளாக ஒரு கதையை கிரியேட் பண்ணி கொண்டு வந்தோம். இதில் என்ன தெரிய வருதுன்னா, என்னதான் நீங்கள் ஹிஸ்ட்ரியை நீங்கள் கொண்டு வந்தாலும், புராண கதையை கொண்டு வந்தாலும், மக்கள் நம்புகிற ஒரு கதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் ஜெயிக்கும்னு இதில் நிரூபிக்கப்பட்டதான் இந்த மதுரையின் சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழாவே வந்து சித்திரை இல்லாமல் போத தை மாதத்தில் இருந்தது, அதையும் மாற்றி கொண்டு வந்ததும் ஒரு அரசர் தான், பாண்டிய மன்னன் காலத்தில் மாற்றினது தான். ஏன் அந்த டயத்தில் மட்டும் ஆள் வரல, தேர் இழுக்கிற கால் கம்மியாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ பெரிய தேர், ஆள் வேணுமா இல்லையா? சும்மா சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு வந்து இழுத்தா இழுத்து இழுக்க முடியுமா? விவசாயின்னு ஒருத்தர் இருக்கா இல்லை, பலமானவன், அவன் வந்தால் தானே. அவன் அந்த நேரத்தில் தை மாதத்தில் அவருக்கு வேலை, இங்கே வேலை வந்து அந்த நேரத்தில் தை இது சித்திரை மாதத்தில் வேலை கம்மி. அப்போது வந்து ஈஸியாக வர்றதுக்கு ஈஸியானதுனால தான் சித்திரையில் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற மாட்டேங்குது ஒரு அழகாக. இப்போ வந்து மண்டபப்படி அதிகமாக வச்சுட்டாங்க, அதுவும் காசு கொடுத்தா கொஞ்சம் தள்ளி கூட வந்துட்டு போகிற அளவுக்கு வந்துருச்சு. அதோட லேக்ஸ் கணக்கில் வாங்குறாங்க, அது அவங்க தேவையில்லை, அது அவங்களோட இது. இதில் நான் மென்ஷன் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது 18-ஆம் படியை பற்றி நான் பேசணும். ஏன்னா ஒரு வீடியோ ஆல்ரெடி அழகரை பற்றி போட்டிருக்கேன். அங்கேருந்து கிளம்பும் போதும் அவர் போட்டிருக்க ஜுவல்லரியோட கணக்கு வழக்கு அவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஃபஸ்ட்டு ஒப்படைச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியேறணும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஜுவல்லரி கரெக்டாக வந்துருச்சா அப்படின்றதையும் பார்க்குறது அவரோட வேலை. 18-ஆம் படியோட வேலை பார்த்துக்குங்க, இங்கே எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் நடந்துக்கிருக்குன்னு. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் வந்து கிளம்புவார், கடைசியாக வந்து இருக்கான்னு பார்த்துட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. இன்ன வரைக்கும் அந்த இடத்துல நின்று வாசிப்பான்ற வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்றதை நான் நேரில் போய் பார்த்தாதான் அடுத்த தடவை ஆணித்தனமாக சொல்ல முடியும், ஆமாம் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு கட்டத்தில் அழகரையே காப்பாற்றின ஒரு கட்டம்தான் 18-ஆம் படியோட ஒரு இது. ஆனால் அவருக்கும் ஒரு சிலை இல்லை, உருவம் இல்லை, ஆனால் அருவா வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு கடவுள், பயங்கரமான நம்பிக்கை தன்மையானது. எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், என்னோடய டாக்டர் முதற்கொண்டுமே நம்ம சாமியோட மாலையும் சரி அங்கேருந்து வரக்கூடிய பிரசாதமும் சரி இன்ற அளவுக்கும் அதை வாங்கி அங்கே வர பேஷண்ட்டுகளுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அவரோட நிலப்படியில் அவரோட அந்த மாலையில் சாப்பிட்றதா இருந்தாலும் இன்றைக்கும் நடந்துக்கிறதுக்கு. அவரும் ஒரு தெலுங்கர் பார்த்துக்கலாம். அப்போ தெலுங்கர்களுக்கும் 18-ஆம் படியை பிடிச்சிருக்கு. திருமலை நாயக்கரும் ஒரு தெலுங்கர் தான், ஆனால் அவர் பண்ண ஆட்சி முறை மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நல்லதே நடக்கும், நல்லவர்கள் இருந்தால் மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க.
அந்த பொற்காலத்தை ஏற்றுக்கிறாங்க, இல்லைன்னா தான் ஒரு இதாக ஆகுது. ஸோ இப்போ எலெக்ஷனும் வருது, ஸோ நாளைக்கு எலெக்ஷனுக்கு நான் போகிறேன் கண்டிப்பாக. அங்கே போயும் எங்கே சிவகங்கை மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பற்றி பேசணும், யார் போட்டு போடலாம், எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் வந்து ஸ்டோரி. இப்போ வந்து நம்ம ரோடு கண்டிஷனை பற்றி பேசுவோம். நான் இப்போ தான் சுற்றி வந்துட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நான் வந்த பாதை வந்து அப்படியே தெப்பகுளம், தெப்பகுளத்துலேருந்து பைபாஸு, பைபாஸ்லேருந்து ஒரே இடத்துல மட்டும் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் ரோடு வந்து குண்டும் குழியுமாக தான் இருந்துச்சு. இதை தாண்டினோம்னா ஒரு ரோடு வரும், அப்போம்போது நம்ம அந்த தேனூர் மண்டலத்தை ஈஸியாக பார்க்கணும்னு என்னோடய மைண்ட் தாட்டு. ஆனால் அந்த இடத்துலையே ஈஸியாக பிரியும், லெஃப்ட் எடுத்தமாக ஈஸியாக வரும்னு எனக்கு அந்த இடத்துல தெரியலை. அதனால தான் நான் சுற்ற வேண்டியதாகிடுச்சு. ஸோ எனக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ போகிறாப்புல நம்ம தாண்டி அப்படியே மெதுவாக போவோம். மழை பெஞ்சதில் கொஞ்சம் தண்ணி கிடக்கிறதுனால பார்த்து மெதுவாகவே போகலாம். ஓகேங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா இதுலேருந்து நம்ம எங்களால் இந்த இடத்துல அதிகமாக வந்ததுனால நான் ஒரு இந்த இடத்துல போனோம்னா வந்து கண்டிப்பாக நம்ம அந்த மண்டபத்தை பார்த்துடலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடிலாம் ஏன் இந்த தேனூர் மண்டபத்தை பற்றி பேசலை, இப்போ மட்டும் ஏன் பேசுகிற அப்படின்னா, அவ்வளவு சீரமைச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. பார்வைக்கு அருமையாக இருக்கும்போது நம்ம எப்படி அதை விட்டு கொடுக்க முடியும்? அது நம்ம சித்திர திருவிழாவை அதிகமாக கவர் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக அது ஒரு விழாவு பண்ணுறதுல ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படின் தான் எனக்கு தோணுச்சுங்க. ஓகே, இந்த டயத்தில் நான் போகிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான். ஸோ எனக்கு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. சரி ஓகே, இது ஒரு விழாவை பண்ணலாம். அடுத்து நம்மளோட டூர் பிளான்லாம் வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு இங்கே சித்திரத்திரெல்லாம் முடியட்டும், அப்போ தான் வெளியில் போனாலும் கொஞ்சம் அந்த மழை காலம் வரும்போது அந்த இயற்கையை ரசித்து வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போதைக்கு மதுரையை பற்றியே உங்களுக்கு வீடியோ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டே நினைக்கிறேன். கொஞ்சம் கேமரா மேலே தூக்கி இருக்கணும், அப்படியே கீழே வச்சுக்கிட்டே வர்றேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரந்தாங்க இருக்குது. நீங்கள் அந்த லாஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை கேட்ட இந்த பக்கம் இருந்து வந்தால் எப்படி வரேன்ற ரூட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சில பேர் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு வருது. ஓவரால் டாஸ்க்லாம் கேட்டிருக்காப்புல, வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது பீஸா சாப்பிடுங்கன்னு. அப்போலாம் சாப்பிட்டோம்னா சரியாக பீஸாவே ஃபஸ்ட்டு பிடிக்காது, ரெண்டாவது அது ஒரு சேலஞ்சாக நிறைய பேர் போட்டாங்கன்னா பண்ணுற வாய்ப்பு இருக்குது, அதை அப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்க, ஸோ வீடியோட கடைசி எண்டுக்கு வந்துட்டேன். கடைசியாக நம்ம வந்து அந்த மண்டபத்தையும் ரீச் ஆகி வந்தாச்சு. ஆனால் சுற்றி தான் வந்திருக்கோம், அதை இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்க, போயிட்டு வரேன், பாய்.